ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ குக் டெலிசியஸ். நாம் இன்னைக்கு ரெண்டு வகையான மில்லட் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணி பண்ண ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் வரகரிசி எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதோ 2 பிரியாணியில் 1 ஜாவத்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுப்பிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டனை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மட்டனை 5-10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் மட்டனை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாச்சும் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி லாஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான வரகரிசி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வரகரிசியில் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தின்ன சாமா எந்த அரிசியில் வேணாலும் இந்த மாதிரி மட்டன் பிரியாணி பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த ரெசிபி மில்லட் யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் குதிரைவாலி அரிசிக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா மேலே சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் எல்லாம் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான குதிரைவாலி அரிசி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வரகு, தினை, சாமை எந்த அரிசியில் வேணால் வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம். நீங்களும் இந்த 2 வகையான மில்லட்ஸ் பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐகுக் டெலிஷியஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.